இந்த வீடியோவில் நம்ம டாப் த்ரீ பெஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லேப்டாப்பில் எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபோன்லேயே கூட சூப்பராக எடிட் பண்ணலாம் இந்த த்ரீ அப்ளிகேஷன்ஸை வச்சுக்கிட்டு. நான் சொல்கிற இந்த ஒரு டாப் த்ரீ அப்ளிகேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்பில்ட் ஆப்ஷன்ஸோடு தான் இருக்குது. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணப்போ வந்து ரொம்பவே க்ரியேட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூனிக்கான க்ரியேஷனாக நீங்கள் அதை க்ரியேட் பண்ண முடியும். So let's get started. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது பவர் டைரக்டர். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான ரேஷியோவை செட் பண்ணிட்டு இது கிரியேட் எடிட் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டு தான். உங்களுக்கு தேவை உள்ள ஆடியோவோ இல்லைனா வீடியோவோ இல்லைனா இமேஜஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அதை ஜூம், ஸ்ப்ளிட் அவுட் இல்லைனா ஃபில்டர் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஷார்ப்னஸ்லேருந்து கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இதோட ஸ்பீடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இமேஜை ட்ரிம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ட்ரிம்மும் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மியூசிக்கும் இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல, பிகாஸ் வீடியோவோட டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நான் ஒரு சில ஆப்ஷன்ஸை உங்களுக்கு நான் ஆப்ரேட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இப்போ நம்ம லிஸ்டில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது வீட்டா. இந்த வீட்டா இந்தியாவில் தான் க்ரியேட் ஆகிருக்கு. இந்தியன் க்ரியேட்டர்ஸ் தான் வீட்டாவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இல்லாமல் வர்றது தான். நீங்கள் இதை யூஸ் பண்ணப்போ வந்து வாட்டர் மார்க் வரும். ஆனால் நீங்கள் செட்டிங்ஸ்கில் போய்ட்டு வாட்டர் மார்க்கை எனேபிள் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் டிசேபிள் பண்ணுங்கள். நீங்கள் அதை டிஸ்டேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. இதுவும் நம்ம பார்த்த பவர் டைரக்டர் மாதிரி தான். பட் அதில் இல்லாத ஒரு சில ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ எடிட்டிங் டூல்ஸும் கொஞ்சம் அதை விட இது பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நம்மளோட ஃபர்ஸ்ட் பொசிஷனில் உள்ள கைன்மாஸ்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா கைன்மாஸ்டர் நார்மலாக இப்படி இருக்காது. ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டர் மோடு வந்து பார்த்திங்கன்னா வேறு மோடு. பட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா
யூஸ்வலாகவே நம்ம மற்ற எடிட்டிங் ஆப்ஸோடு கம்பேர் பண்ணி பார்த்தா இது ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. பிகாஸ் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எடிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் சொல்லலாம், கைன் மாஸ்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் தானே ப்ரோ அப்படின்ட்டு. நீங்கள் பெஸ்ட்டு எடிட்டிங் ஆப்லேயே எடிட் பண்ணாலும் சரி, நீங்கள் எடிட் பண்ண போது உங்களோட க்ரியேட்டிவிட்டி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் அந்த வீடியோவே க்ரியேட் ஆகுது. ஸோ கைன் மாஸ்டரில் நிறைய ட்ரான்சிஷன்ஸும் இருக்குது. உங்களுக்குன்ட்டு ஓனாக ட்ரான்சிஷன் இந்த மாதிரி நிறைய இது உங்களுக்கு ரெடி பண்ண தெரிலனா, இந்த கைன் மாஸ்டரில் உள்ள ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்டாக்கில் உள்ள ட்ரான்சிஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மற்ற எடிட்டிங் ஆப்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, அலைங் மோஷன் இருக்குது அண்ட் மோஷன் நிஞ்சா, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஸோ சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான், தம்ஸ் அப் பட்டன் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.